ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் தச்சு போடுறப்ப நமக்கு சுடிதாரோட கழுத்து அகலம் கூடுனாலோ அல்லது கழுத்தோட இறக்கம் முன்பக்கத்துலேயோ பின்பக்கத்துலேயோ கழுத்து இறக்கம் உங்களுக்கு கூட கீழே இறங்கி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அதை எப்படி தச்ச சுடிதாரில் சரி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து, அதாவது சுடிதார் நாங்கள் தச்சு போட்டோம்க்கா, மித்த எல்லாமே சரியாக இருக்குது, முன் கழுத்து இறங்கிக்கிருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு பின் கழுத்து இறக்கமாக இருக்குது, அதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கமெண்ட்ஸில் வந்து, அதாவது கழுத்தோட அகலம் எனக்கு கூடிருச்சு, அகலம் கூடிருச்சு, இந்த அகலத்தை நான் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு, இந்த தச்ச சுடிதாரை நாங்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல ஒரு நார்மல் சுடிதாராக இருக்கையில் நம்மளுக்கு எப்பயுமே வந்து சுடிதாருக்கு கழுத்த அகலத்தை வந்து நீங்கள் 2.5 மேலே, எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் 2.5 மேலே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு போடையில் இப்படி இழுத்துக்கிட்டே வந்துடும், கழுத்தகலம் கூடிடும். அதே போல் கழுத்து இறக்கம் வந்து கவனமாக சுடிதாரில் எவ்வளோ, ஏன்னா ஒருத்தர் வந்து 5 போடுவாங்க, ஒருத்தர் 6 வரைக்கும் இறக்குவாங்க, அவங்களோட வளத்தையை பொறுத்தது. கழுத்தகலம் ஆனால் வந்து இறக்காதீங்க. சின்ன சைஸ்னால் 2 2.5 2.5, பெரிய சைஸ் வரைக்கும் 2 2.5 மேலே நீங்கள் கழுத்தகலத்தை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாகவே கொஞ்சம் மீடியம் சைஸ், இப்போ 38 40 சைஸே வந்து உங்களுக்கு கழுத்தெல்லாம் அகலமாக போடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2.5 வச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் கழுத்தகலம். அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றி கூட்டிடாதீங்க கழுத்தோட அகலத்தை. இறக்கம் வந்து அவங்கவுங்க போடுற இறக்கத்தை பொறுத்து இறக்கம் வந்து முன்கழுத்துக்கும் மாறும், பின் கழுத்துக்கும் மாறும். அது அவங்க அளவு சுடிதாரை வச்சு நம்ம அலகையில் சரியாக அளந்துக்கணும். இப்போ வந்து நம்ம தச்சு போட்டாச்சு. போடையில் உங்களுக்கு இப்போ நான் வந்து இங்கே கேட்ட ஒவ்வொரு டவுட்டுக்கும் நான் முதல் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு முன்கழுத்து இறங்கிக்கிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். முன்கழு, இப்போ முன்கழுத்து இந்த சுடிதாரில் இறங்கியிருக்கு. அப்போ நம்ம அதை எப்படி, மித்த எல்லாமே பின்னாடி கழுத்து கழுத்தகலாம் எல்லாம் சரியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், முன்கழுத்தை மட்டும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு. சுடிதார் கட் பண்ணியிருப்போம், சுடிதார் வெட்டி தச்சுருப்போம் இல்லையா, அதோட பேண்ட்டு பிட்டு துணியும் இருக்கும் இல்லையா. மெட்டீரியலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு பிட்டும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மெட்டீரியல் எடுக்கலை, பேண்ட்டு வேறு தனியாக எடுத்திருக்கீங்கனாலும் அந்த துணியை, பிட்டு துணியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்டாக உள்ள கலர் வந்து பேண்ட்டு கலராக இருக்கும். அப்போ அந்த துணியை வந்து நம்ம ஒரு நேர் பீஸாக, இந்த மாதிரி ஒரு நேர் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேண்ட்டு கிளாத்தில் வெட்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பேண்ட்டு கிளாத்து இல்லை, ஒரே கலர் தான் அப்படின்னா நீங்கள் டாப் கிளாத்துலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். பிட்டு துணியை மேக்ஸிமம் வந்து எப்பயுமே வந்து நம்ம டெய்லர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். எதுனா, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்குறோம் இல்லையா, கஸ்டமர் போட்டு சரியாக இருக்குன்னு சொல்கிற வரைக்குமே அந்த பிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க சரியாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை வேஸ்டில் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிட்டு துணியை பத்திரமா வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த பிட்டு துணியை வச்சு நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நேர் பீஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வீ கழுத்தாக இருக்குது. இது எது நீங்கள் என்ன கழுத்து வெட்டியிருக்கீங்களோ எவ்வளோ இன்ச்சு இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு 5.5 இன்ச் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 6.5 இன்ச்சே வச்சு தச்சுட்டோம். அப்போ 1 இன்ச் அளவுக்கு நமக்கு கழுத்து முன்பக்கம் இறங்கிருச்சு. அப்போ 1 இன்ச் அளவு நம்ம இங்கே மேலே ஏற்றி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேர் பீஸில் இந்த மடிப்பு பகுதி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி, இப்போ இது வந்து அகலமாக இருக்குது, இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடுறது இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மடிப்பு பகுதியை அப்படியே நீங்கள் இப்படி உள்ளே கொடுத்துடணும். நம்ம விரித்து விட்டு 1 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துல 1 இன்ச்சை நீங்கள் இப்படி குறிச்சிக்கோங்க. இப்படி வச்சே நம்ம குறிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த துணியை இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டிசைனும் வந்து நமக்கு அகலமாக போயிடக்கூடாது, மாறிடக்கூடாது, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இந்த அகலமும் கூடிடக்கூடாது. அதையும் இப்படி சரி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இது இப்படி வைக்கிற சரியாக இருக்குது. ஒரு
ஊசி போட்டுக்கோங்க, குண்டு ஊசி போட்டு இந்த இடத்துலலாம் குத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம நழுவு, ஏன்னா நம்ம தச்சா சுடிதார் மேலே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக தைக்கணும். இந்த மாதிரி ஊசியெல்லாம் போட்டுட்டு மடிப்பு பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே தைக்க வேண்டியது, பிசுறு தைக்க வேண்டியது இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோம், மிஷினில் அப்படியே வச்சு இங்கே நல்லா அப்படியே இலையாடி இப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி, இங்கே ஒரு இடம் தான் பாயிண்ட் அவுட்டு, இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இலையாடி மெதுவாக எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு டிசைனாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த கிளாத் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் டாப் கிளாத்தோ அல்லது பேண்ட் கிளாத்தோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்கையில் வந்து நல்லா உள்பக்கத்தை தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் இந்த அளவை நம்ம பின்னு போட்டிருக்கனால மாறாது, அப்படியே நீங்கள் தச்சுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கத்தில் தேவையில்லாததான் நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு உள்பக்கத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைக்கிறப்ப இப்போ முன்பக்க கழுத்து என்ன ஒரு டிசைனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம கழுத்தளவுக்கு, இப்போ இது வீ நெக்னால குட்டியாக வந்திருக்கு, இதே இது ஒரு ரவுண்ட் நெக்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அகலமாக அந்த ரவுண்ட் அளவுக்கு நம்ம அகலமாக வைக்கையில் உயரம் ஏறி வந்துடும். அப்போ நம்மளுக்கு கழுத்து வந்து முன்பக்கம் இறங்காது. இது முன்பக்கம் கழுத்து இறங்குனா இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கழுத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள துணியை கொடுத்து அந்த கழுத்து ஷேப்புக்கு நீங்கள் எவ்வளோ இறங்கியிருக்கோ அந்த அளவுக்கு இந்த துணியை வச்சு நம்ம அப்படியே தச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து முன்பக்கம் சரியாயிடும். இதே இது பின்பக்க கழுத்து அப்படின்னாலும் நம்ம கழுத்தோட இறக்கம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் வரணும். இப்போ பின்பக்க கழுத்தும் நமக்கு இறங்கிக்கிருச்சு அப்படின்னா இந்த பாருங்கள், பின்பக்க கழுத்து இறங்கிருச்சுனாலும் நம்ம முன்பக்கம் விட்டோம் இல்லையா, அதே போல் தான் அந்த மடிப்பு பகுதியை மேலே வச்சு உள்ளே விட்டுருங்க. இப்போ டிசைனாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 2.5 இன்ச் அகலம் உயரத்தில் சதுர பீஸ் மாதிரி வெட்டி முக்கோணமாக மடித்து நம்ம போக்கெலாம் முக்கோணமாக மடிப்போம் பாருங்க, அது போல் மடித்து கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். வரிசையாக வச்சு தச்சு இந்த மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரும் வேணாம், எனக்கு டாப்பு கலர் தான் வேணும் அப்படிம்பாங்க சில, டாப்பு கலர்லேயே வச்சு பக்கத்தை சரி பண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டாப்போட துணியை எடுத்தே நீங்கள் கொடுக்குறப்ப லாங்கில் பார்க்கையில் உங்களுக்கு டிசைன் மாதிரியும் அவங்களுக்கு தெரியாது, அப்படின்றப்ப அவங்களுக்கு இறங்கினது தெரியாது. இப்போ இந்த மாதிரி வச்சு அதே போல் பின்னு குத்திடுறோம். இந்த தச்சது மேலேயே ஓரத்தில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் நிலையாடிடுது, அப்படியே கொண்டு வந்து இங்கேயும் நிலையாடிடுறோம். விளையாடிட்டு உள்ளே வந்து இருக்கிற இந்த பீசரை அரை இன்ச்சு விட்டு நீங்கள் தச்சு விட்டிங்கன்னா அது வெளியில் வராது. இப்போ முன்கழுத்தோ பின்கழுத்தோ சுடிதாரில் இறங்கிருச்சு அப்படின்னா இங்கே இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கழுத்தோட அகலம், இந்த கழுத்து அகலம் கூடிருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் கூடிருச்சுன்னு வச்சுக்கிறோம், எப்படி இருக்குது நம்ம நார்மலாக 2.5 வச்சு தைக்க, இந்த சைஸுக்கெல்லாம் 2.5 வச்சா போதுமானது. 2.5 வச்சு இது வந்து 34 இன்ச்சு சைஸு, 2.5 கழுத்தகலம் வச்சாலே தாராளம். நம்ம மறந்து ஒரு 2.75 2.5 வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அகலமாக போட மாட்டோம், எனக்கு கழுத்தகலம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கழுத்தகலம் சரி பண்ணணும். அப்போ எப்படி சரி பண்ணுறது, தச்சு முடிச்சாச்சு நம்ம கட் பண்ணலையே சரியாக கட் பண்ணலைன்னா இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அந்த நேரம் நம்ம பதட்டப்படாமல் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத மட்டும் கவனமாக நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அடுத்த சுடிதாரில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்து அகலங்கிறப்ப இந்த அகலம் கூடியிருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல வர வேண்டிய கழுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியில் தள்ளிருச்சு, அப்போ உடம்புல கழுத்து பான்னு தெரியும். அதே போல் ஷோல்டர் நிற்கவும் நிற்காது. கழுத்து அகலத்தை நீங்கள் கூட்டுனீங்கன்னா இந்த சுடிதார் போடையில் இப்படியே போகும். அதனால் கழுத்து அகலத்தை நம்ம சரி பண்ணணும். அதே போல் அவங்ககிட்ட கஸ்டமர் கழுத்து மட்டும் அகலம் மட்டும் கூட இருக்கா இதுக்கு இறக்கம், ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்களுக்கு தெரியாது கழுத்து இப்படி போடையில் இது இப்படியே வர்றப்ப அவங்களுக்கு கழுத்துவே சரியில்லை, மொத்தத்துக்கும் சரியில்லைன்னு தான் சொல்ல தெரியுமே தவிர இந்த கழுத்த வளந்தான் கூடிருச்சு இல்லை கழுத்து தான் இறங்கிருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அதை வந்து கவனித்து நம்ம பார்த்துக்கணும் எப்படி இறங்குது. அப்போ இந்த இடம் அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றத கேட்டுக்கணும். இது சரியாக தான் பார்க்கு, இதுதான் இப்படியே போகுது அப்படின்னாங்கன்னா நம்ம கழுத்து அகலத்தை சரி பண்ணணும். இப்போ வந்து கழுத்து அகலத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு நான் அதை சொன்னது மாதிரியே, அதாவது பேண்ட்டு பிட்டு துணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த டாப்போட பிட்டு துணி கான்ட்ராஸ்டாக, இல்லை டாப் வந்து டிசைனாக நிறையா வந்திருக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு கலர் டிசைன் அந்த மாதிரி கூட நீங்கள்
மிட்டு துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த டாப்போட துணியோ பேண்ட்டோட துணியோ எடுத்து கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. 1.5 இன்ச் அகலத்தில் நான் வெட்டியிருக்கேன் பாருங்க. நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுவோம் இல்லையா, அதுபோல் கிராஸ் பீஸு ஃபுல் கழுத்துக்கும். கழுத்து அகலங்கிறப்ப பின்னாடியும் நம்ம சரி பண்ணணும், முன்னாடியும் சரி பண்ணணும். அப்போ கழுத்தை ஃபுல்லும் சுற்றி நம்ம தைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 2 பீஸ் 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இது போல் ஜாயின் பண்ணி தச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் எடுத்து நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜாயின் பண்ண பீஸை வந்து 2 ஓரத்தை சேர்த்து இது வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தச்ச பிசுறு உள்ள போற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஓரத்துல நீங்க ஒரு தையல் போட்டுருங்க. அப்பதான் நம்ம இந்த ஓரத்துல தையலை போட்டுட்டு இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அது இங்க ஷோல்டர் அதாவது பின்பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்பக்கம் இந்த இடமோ இல்லை நாட்டு வச்சு தச்சிருந்தீங்க அப்படின்னா நாட்டை பிரிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா. இந்த மாதிரி கழுத்தகலத்தை சரி பண்ணீங்கன்னா நாட்டை பிரிச்சிருங்க, பிரிச்சுட்டு கழுத்தகலத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள கொடுத்து தச்சுக்கலாம். அப்படின்னா இந்த பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு, இப்போ நான் வந்து ஃபுல்லும் கழுத்த அளவுக்கு நம்ம ஃபுல்லும் இது போல் வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இப்படியே வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு கழுத்து ஷேப்லையே வச்சு வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து கழுத்துக்கு தைக்கையில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கழுத்து அகலத்தை நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் உங்களால் கழுத்தோட ஷேப்புக்கு நீங்கள் தைச்சிட்டு வர முடியும். இப்படியே வச்சு இப்படியே வச்சு நம்ம கிராஸ் பீஸுங்கிறனால நீங்கள் இப்படி தச்சு இப்படி திருப்பினாலே பாயிண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு சரியாக இப்படி வந்துடும். இப்படியே தச்சுட்டோம். இதை வந்து நீங்கள் ஊசி போடணும், ஊசி போட்டு மார்க் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்படியே வச்சு 1/2 இன்ச் அளவு நமக்கு இந்த அளவு கூடுதலாக வெட்டி தச்சுட்டோம். அதை வந்து நம்ம இந்த துணியை கொடுத்து கலர்ஃபுல்லாக நம்ம தைக்கையில் டிசைன் மாதிரியும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுத்த சுடிதாரில் நம்ம கழுத்த கழுத்தை கம்மி பண்ணி வெட்டிக்கலாம். இது நம்ம 1/2 இன்ச் கூட கழுத்த கழுத்தை அதிகமாக வெட்டின பட்சத்தில் இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் ஃபுல்லுமே சுற்றி தச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல முடிகிற பகுதியில் ஜாயின் பண்ணி விட்டு தச்சு விட்டுறலாம். அப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு கழுத்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ கழுத்து அகலம் நமக்கு சுடிதார் தச்சு போடுறப்ப கழுத்த அகலம் கூடி போச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி வச்சு பீஸ் கொடுத்து தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள். தச்சு போட்ட சுடிதாரில் நமக்கு கழுத்து முன்பக்க கழுத்து இறங்கிக்கிருச்சு, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பின்பக்க கழுத்து இறங்கிக்கிருச்சுன்னா அதை மட்டும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நமக்கு கழுத்தோட அகலம் கூடிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி நம்ம கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து சுற்றி ஃபுல்லுமே நம்ம எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக சொன்னேன். இதே போல் நீங்களும் உங்களோட சுடிதார்கள் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணுறப்ப அந்த தவறுகள் வராமல் கட்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி சரி பண்ணுறப்ப உங்களுக்கு டிசைன் மாதிரி தான் தெரியும். சுடிதார் போடையில் டிசைன் சுடிதார் அழகாக இருக்குது அந்த மாதிரி தான் தோணும். அதனால் கான்ட்ராஸ்ட் கலர் பேண்ட்டு கலரு அது பூ வர்ற கலரு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நீங்கள் தைங்க. இப்போ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.